ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை ஸ்பெஷல் ஃபுட் இந்த வீடியோவில் நம்ம ஆட்டு குடல் குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் என்னோட மாமியார் ரொம்ப சூப்பராக செய்வாங்க இந்த வீடியோவில் அவங்க செஞ்ச ரெசிபி தான் இப்போ நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம் இங்கே ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் கொதிக்க வச்சுருக்காங்க இப்போ இந்த தண்ணி எடுத்து இந்த மாதிரி இந்த ஆட்டு குடல் வாங்கிட்டு வந்ததில் நல்லா கொதிக்கிற தண்ணியை எடுத்து சேர்த்துப்போம் தண்ணியை சேர்த்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நம்ம அதை அப்படியே வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆன பிறகு இது இருக்க தண்ணியை நம்ம இருத்துடலாம் இந்த மாதிரி தண்ணியை இறுத்துட்டு நம்ம இந்த குடல் மேலே இருக்கிற இந்த ஸ்கின் இதை இந்த மாதிரி உரிச்சிங்கன்னா அழகாக வந்துடும் இந்த கருப்பாக இருக்கிற எதுவுமே இருக்கக்கூடாது அது எல்லாத்தையும் நம்ம சுத்தமாக எடுத்துடணும் ஆக்சுவலாக நமக்கு வந்து அந்த ஆட்டு குடலை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கொடுத்து விட்டுருக்காங்க அந்த மேலே இருக்க அந்த லேயரை எடுக்காமல் கட் பண்ணாமல் அப்படியே வாங்கிட்டு வந்தாலும் இந்த மாதிரி சுடு தண்ணியை கொதிக்க வச்சு அதில் சேர்த்துட்டு இந்த மாதிரி உரித்தோன்னா ஈஸியாக வந்துடும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா க்ளீனாக நம்ம எடுத்துக்கணும் அப்புறம் இந்த பைப் மாதிரி இருக்கிற அந்த குடல் அதையுமே நம்ம நல்லா அலசி எடுத்துக்கணும் நல்லா சுடு தண்ணி வச்சு அலசினிங்கன்னா சூப்பராக கிளியர் ஆகிடும் இப்போ இதுக்கு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் இங்கே ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் ஒரு முழு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி எல்லாம் எடுத்துருக்கோம் இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இங்கே பேஸ்ட் அரைச்சி எடுத்தாச்சு அடுத்து ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் நம்ம கழுவி வச்சுருக்க அந்த குடல் இந்த பீஸ் எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பேஸ்டையும் சேர்த்துப்போம் இதில் ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் கரெக்டாக அந்த குடல் மூழ்கிற அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது இன்னும் ஒரு கிளாஸ் சேர்த்துக்கிறேன் இந்தளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதில் ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு இந்த குக்கரை மூடி இப்படியே நம்ம வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு இல்லைன்னா ஆறு விசல் வரைக்கும் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம் இது நல்லா இங்கே வேகட்டும் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கால் மூடி தேங்காய் துருவி எடுத்திருக்கேன் அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இந்த தேங்காய் பேஸ்ட்டையும் அரைச்சி எடுத்து வச்சுட்டு அடுத்து ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்திருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துப்போம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதில் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து வச்சுப்போம் ஆக்சுவலாக எங்கள் ஊர் சைடு பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் எங்கள் அம்மா எல்லாருமே இந்த மாதிரி மாவு மல்லி மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி கலந்து வச்சுட்டு அப்புறம் தான் குழம்புல சேர்த்துப்பாங்க இப்போ நமக்கு குக்கர் விசில் வந்து ஏர் ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணிவிட்டு இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து இதில் ஊற்றிக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம் சேர்த்துட்டு இதை அடுப்பில் எடுத்து வச்சு நம்ம இப்படியே கொதிக்க வச்சிடலாம் திருப்பி குக்கரை நம்ம விசலாம் வைக்கக்கூடாது ஜஸ்ட் அப்படியே மூடி வச்சு நம்ம கொதிக்க வச்சிடலாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் இது கொதிக்கட்டும் இப்போ இங்கே ஒரு அஞ்சு நிமிஷம் இது நல்லா கொதிச்சிருச்சு அந்த மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் வாசல்லாம் நல்லா போன பிறகு நம்ம இது கூட அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு திரும்பவும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க இது மட்டன் ஃப்ரை இன்னொரு அடுப்பில் மட்டன் ஃப்ரை ரெடி ஆகிட்டுருக்கு இந்த வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருக்கேன் மட்டன் ஃப்ரை எப்படி பண்ணணும் அப்படின்னா அதை நீங்கள் பார்க்கலாம் இப்போ நமக்கு இங்கே ஆட்டு குடல் குழம்பு நல்லாவே கொதித்து அழகாக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம தாளிச்சிக்கலாம் இன்னொரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒன்றரை டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் இந்த ஆயில் சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கையளவுக்கு இலையும் சேர்த்துக்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா நாலு பல் பூண்டு அரை டீஸ்பூன் சோம்பு அதை நல்லா இடித்து அதையும் இது கூட சேர்த்தாச்சு இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு இதை எடுத்து கொதிச்சிட்ருக்க குழம்புல நம்ம சேர்த்துடலாம் என்னோடய மாமியார் இந்த ஆட்டு குடல் குழம்பு ஈரல் குழம்பு ரத்த பொரியல் மீன் குழம்பு இதெல்லாம் செய்யறதில் பயங்கர எக்ஸ்பர்ட் இன்னைக்கு நம்ம வீட்டில் மார்னிங் இட்லிக்கு இந்த குடல் குழம்பு செஞ்சுருந்தோம் ரொம்பவே சூப்பராக இருந்தது இப்போ தாளிச்சிட்டாங்க தாளிச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்க வேண்டியதாக கலந்து விட்டுட்டு திரும்பவும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே கொதிக்க வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் சூப்பராக நமக்கு இந்த மட்டன் குடல் குழம்பு அழகாக ரெடியாகிடுச்சு மார்னிங் இட்லி கூட இதை சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒரு டைம் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம மனை ஸ்பெஷல் ஃபுட்டுக்கு லைக் பண்ணுங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிப்பியோடு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்